வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் செமஸ்டருக்கு அண்ட் அரியர் அண்ட் கரண்ட்க்கு வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப மகிழ்ச்சியான செய்திருக்கு. எல்லாரும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து தந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வரும். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இப்போ என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் செமஸ்டர் வந்து கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஏஐசிடி சொன்னதுனால. சரி, யார் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் செமஸ்டர் வந்து அரியர் அண்ட் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எந்த பேச்சிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2012 பேச்சிலேருந்து 2017 பேச்சிலையும் இருக்க எல்லாருக்குமே வந்து ஃபைனல் செமஸ்டர் கரண்ட் அண்ட் அரியருக்கு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் வந்து கரண்ட் செமஸ்டர் வந்து ப்ராக்டிக்கல் வந்து அதாவது ப்ராஜெக்ட் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 24லேருந்து 29 வரை நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு சரி, இப்போ என்ன புதுசாக வந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஏன் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து உங்களுக்கான லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் தருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் போட்டனா தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டல் வந்து 17ஆம் தேதி போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆகுது. அதனால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்படின்னா காலேஜில் வந்து கேட்டு பாருங்கள், எதாவது அப்ளை பண்ண முடியல உங்களுக்கு அப்படின்னு காலேஜில் கேட்டு பாருங்கள். சரி ஓகே, எக்ஸாம் வந்து இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான் கண்டிப்பாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, அது வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் நாங்கள் போய் எப்படி எக்ஸாம் எழுதுறது, எங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால் மோக் டெஸ்ட் வந்து நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மோக் டெஸ்ட்டில் வந்து மாதிரி தேர்வு மாதிரி, அதாவது நீங்கள் செமஸ்டர் எக்ஸாம் எப்படி எழுத போகிறீங்களோ அதுக்கு முன்னோட்டமாக ஒரு மாதிரி தேர்வு மாதிரி நடத்துகிறேன்னு நினைக்கிறாங்க. அது எப்போ நடத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மந்த் வந்து 19 அண்ட் 21 வந்து நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க. 19 அண்ட் 21 நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து மோக் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுனாலும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ஐடி அண்ட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வேணும். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட இமெயில் அண்ட் மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அதில் இந்த மெயிலில் தான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும், அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுங்க. சரி, எக்ஸாம் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 40 மார்க் வந்து ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்டிவ் டைப் தான், டிக் போகிற மாதிரி தான். 40லேருந்து 30 மார்க் வந்து நீங்கள் எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு சரி, இவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆகிட்டால் இதை மட்டும் கன்சிடர் பண்ணல, இன்டர்னல் மார்க்கும் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறாங்க. அண்டு இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் செமஸ்டர் இந்த செமஸ்டர் மார்க்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து 100க்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எக்ஸாம் எவ்வளோ நேரம் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 ஹவர் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலம் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து வீட்டிலே இருந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து கொரோனா காலேஜ்லாம் கூட்டு வர முடியாதுன்றால அவங்களுக்கு வந்து அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான் எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து நடக்கும். அதனால் வந்து அப்லோடு பண்ணாதவங்க இல்லை உங்களுக்காக அப்லோடு பண்ண முடியலன்னா கண்டிப்பாக வந்து காலேஜில் போய் கேட்டு பாருங்கள். அண்ட் அப்லோடு பண்ணாதான் கண்டிப்பாக அப்லோடு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஈஸியாக தான் இருக்கும் செமஸ்டர் எக்ஸாம். நீங்கள் வந்து இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எல்லோரும் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுன்ற ஒரு கட்டாயத்தினால தான் வந்து உங்களுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதனால் வந்து கொஸ்டின் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஜெக்டிவ் டைப் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஃபைனல் செமஸ்டர். அதனால் வந்து மறக்காமல் எல்லோரும் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கான வாய்ப்பு வந்து தவற விடாதீங்க. அண்ட் அரியர் எக்ஸாம் வந்து என்ன நடக்கும்னு தெரியல, அப்டேட் போயிட்டே இருக்குது. ஏன்னா நடத்தலாம் நடத்தலான்னு குழப்பத்திலே போயிட்டுருக்கு. இதில் வந்து தமிழக அரசு வந்து இந்த போய் செப்டம்பர் 30 வந்து இயரிங் வருது. அந்த இயரிங் வந்தால் இது ஒரு முடிவு தெரியும். உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கவங்களுக்கு வந்து ஆல் டிக்கெட் தர மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் காலேஜஸில் கேட்டு பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு யூஸ் ஐடி பாஸ்வேர்டு தந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.